வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வர்ற ஜனவரி ஒன்றாம் தேதி என்ன செய்தால் அந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நமக்கு தமிழ் வருட பிறப்பு தான் முக்கியம்னாலும் எல்லாரும் ஆங்கில வருட பிறப்போடு கொஞ்சம் ஒன்றிணைந்து போகிறதுனால அதுக்கான ஒரு நல்ல பரிகாரம் இதில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான ஒரு விஷயம்தான் வர்ற வருஷம் நான் எப்போவுமே ஒரு வீடியோவில் முதல்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறது உண்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நிறைய இன்ட்டு கொடுக்கறது உண்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆண்டில் தர்ம காரியங்கள் செய்வதை ஒரு கொள்கையாக எடுத்துக்குங்க தர்ம காரியம் செய்யணும் இல்லையா அது ஐயோ நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம் நான் எங்கே போய் தர்ம காரியம் செய்ய போகிறேன்னா அப்படிலாம் ஒன்றும் பெரிய தர்ம காரியம் செய்ய வேண்டாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் இல்லாமலாம் செய்ய வேண்டாம் தர்மம் அப்படின்னா நம்ம நினச்சிக்கணும் யாருக்காவது பெருசாக பண்ணினா தர்மம் இல்லை ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணினா தர்மம்ன்ட்டு அதுவும் தர்மம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் கொஞ்சோண்டு வீட்டில் இருந்து கொஞ்சம் சக்கரை எடுத்துங்க எல்லார் வீட்லேயும் சக்கரை இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அது அநேகமான வீட்டுங்களில் சக்கரை வச்சுருப்போம் இனிப்பு அதை கொஞ்சோண்டு ஒரே ஒரு அரை ஸ்பூன் கூட எடுத்துங்க அப்படியே வெளியில் கொண்டு வந்து ஒரு வேலி ஓரத்தில் காம்பவுண்ட் ஓரத்தில் செடி ஓரத்தில் போட்டுடுங்க எறும்பு வந்து அதை சாப்பிட்டுக்கும் இதுவும் மிக பெரிய தர்ம காரியம் தான் நான் விடாமல் இந்த இனிமே நான் தர்ம காரியம் செய்வேன் அதில் கொஞ்சம் பணம் அஞ்சு ரூபா இருக்குதுன்னா நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க பத்து ரூபா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க ஒரு இருபது ரூபா கிடைக்குதுன்னா யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க இப்படி தர்ம காரியங்கள் பல ரகத்தில் செய்யலாம் ஆனால் ஒரு அரை ஸ்பூன் சக்கரை எனக்கு விலை தெரியல ஒரு ஒரு ரூபா இருக்குன்னு வச்சுக்கோமே ஒரு அரை ஸ்பூன் சக்கரை ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் ஒரு ரூபா இருக்கலான்னு நினைக்கிறேன் அதை கூட செலவு பண்ண முடியாத நிலையில் நம்ம இல்லை பண்ணுங்கள் முடியல அதுக்கும் எனக்கு வழி இல்லைனா இறைவன்கிட்ட பிரார்த்திக்குங்க வேறு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வீடியோக்குள்ளே வரலாம் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறேன் சரி இந்த இந்த ஆண்டு நம்ம எதை செய்தால் இந்த ஆண்டு நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் பார்த்துக்கலாம் ஏற்கனவே அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கர்மசாந்தியை நீங்கள் வீட்லேயே எப்படி பண்ணலாம் அதாவது துன்பங்கள்லாம் தொடராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நீங்கள் செய்கிறதுக்கும் வீடியோ போட்டுட்டேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க அது வந்து கருமெல்லாம் கரையிறதுக்கான ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இது ஜனவரி ஒன்றுக்கு ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொன்னபடி நைட்டு பண்ணிவிடுங்க போன லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க நைட்டு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சுடுங்க இப்போ காலையில் அதாவது ஒன்றாந்தேதி காலைல எந்திரிக்கணும் எந்திரிச்சதுமே முதல் காரியமாக நீங்கள் எந்திரிச்சதும் முதல்ல கண் மூழ்ச்சி வந்திருக்குல்ல எந்திரிச்சதுமே ஒரு நல்ல புகைப்படத்தை பாருங்கள் நல்ல படமாக இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அது பூவாக இருக்கலாம் கடவுளாக இருக்கலாம் சூளமாக இருக்கலாம் வேலாக இருக்கலாம் சுவாமி படங்களாக இருக்கலாம் நான் நம்ம சில படங்களெல்லாம் இருந்தால் நல்லா அது அதெல்லாம் பார்த்தா நல்லதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அது நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட வாங்கியிருந்தால் அதை வச்சு பாருங்கள் இல்லை யாராவது படம் பிடித்தவர்களுடைய படம் அவர்கள் நன்மையானவர்களாக இருக்கணும் அவங்கள மாதிரி படங்கள் நான் சொன்னது பிடித்தவங்கிறது மனிதர்களாக இருக்கும் ஆனால் திரைப்படத்தில் இருக்கிறவங்க இதில் இருக்கிறவங்க அது மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இதில் செய்யக்கூடாது ஆத்மாத்தமாக ஒரு செயல்பாடு உள்ள மனிதர்களாக இருக்கணும் இல்லை கடவுளாக இருக்கலாம் அல்லது இந்த நல்ல மயில் இந்த மாதிரிலாம் நம்ம பறவைகள் மிருக இதெல்லாம் பிடித்திருந்தல் சாந்தமானதாக இருக்கணும் அது அதோடைய குணாதிசயம் சாந்தம் இருக்கணுன்றதை பார்த்துங்க இதை மாதிரி பார்த்துங்க காலையில் எந்திரிச்சதும் முதல்ல இதை செய்யுங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை அதெல்லாம் ஒரு ஒளியை அதாவது உங்கள் செல்ஃபோன் ஏன்னா நம்ம வந்து யாரும் இல்லாமல் படுத்தாலும் படுப்போம் செல்ஃபோன் பக்கத்தில் எல்லாம் படுக்க மாட்டோம் அதனால் செல்ஃபோனில் ஒரு படம் வச்சுக்கோங்க ஒரு நல்ல அந்த விளக்கு எரியிற மாதிரி ஒரு படங்கள் ஏதாவது வச்சுக்கோங்க ஒரு ஜோதி அதை பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நேராக உங்களுடைய பாத்ரூம் போய்ட்டு குளிச்சுடுங்க அந்த குளியலுக்கு என்ன பண்ணலாம் நைட்டு குளிக்கிறது ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் இப்போ எந்த வச்சு எப்படி குளித்தால் சிறப்பு அப்படின்றத பார்ப்போம் இப்போ என்ன பண்ணணும் நாம் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த பக்கெட்டில் பன்னீர் கொஞ்சம் புஷ்பங்கள் ஏதாவது பூ வாங்கி போட்டுக்கோங்க பன்னீர் ஊற்றிக்கங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை கலந்துக்குங்க இழச்ச மஞ்சள் அறுப்பின்னு சிறப்பு போட்டுக்குங்க ஒரே ஒரு மூணு கல் உப்பு உப்பில் ஒரு மூணு இடத்து உள்ள போட்டுங்க ஒரு பத்து சொட்டு பாலை விட்டுங்க இதுதான் தண்ணி அந்த தண்ணியை தயாராக அப்படி தள்ளி வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி குளிப்பீங்களோ அப்படி முதல்ல குளிச்சுடுங்க உங்கள் சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி கிழக்கு பார்த்து நின்று குளிச்சுடுங்க சோப்பெல்லாம் போடணும் இல்லையா சோப்பு சாம்பி போடணுமே அதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு கடைசியில் இந்த தண்ணியே ஸ்தானம் பண்ணிடுங்க கடைசியில் இதை ஊற்றிங்க இது ஊற்றும் போது சோப்பெலாம் போடக்கூடாது எல்லாம் முடிச்சிடணும் நம்ம முடிச்சாச்சு குளிச்சாச்சின்னு முடிவாகும்போது இந்த தீர்த்தத்தை தலையில் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு தோட்டிகிட்டு வந்துடுங்க கருப்பு சம்பந்தமான உடைகள் இல்லாமல் நல்ல ஒரு கலரான ஒரு மஞ்சள் பச்சை சிகப்பு இப்படி ஏதாவது போட்டுங்க ஒரு வெள்ளை இது மாதிரி போட்டுங்க கருவும் கலர்கள்லாம் பயன்படுத்தாமல் போட்டுக்கிட்டு நேரஸ் ஒரு ரெண்டு ஊதுபத்தி ஏற்றி சாமியை கும்பிடுங்க முதல் வேலையாக அதுக்கப்புறம் எல்லாம் முடித்து எல்லோரும் எழுந்திரிச்சு நிதானமாக சாமி கும்பிட்றது ஒரு பக்கம் நடக்கட்டும் அது முதல்ல இதை பண்ணிவிட்டு சூரியனை வந்து ஒரு தரிசனம் பண்ணி விட்டுடுங்க மாடிக்கு வந்தீங்கன்னா சூரிய தரிசனம் ஒன்று பண்ணிவிடுங்க இதை பண்ணிவிட்டு இந்த ஆண்டு இது வரைக்கும் நீங்கள் அநேகமாக நீங்கள் பேசக்கூடாது நான் சொல்கிறேன் இல்லையா இந்த காரியங்கள் இதெல்லாம் எழுந்திரிச்ச உடனே ஒரு இருபது நிமிஷத்தில் முடிச்சிடலாம் எதுவும் பேசாதீங்க ஏன்னா ஃபோன் கால் நிறைய ஒரு பொதுவாகவே வரும் அது நீங்கள் எந்திரிச்ச ஃபோனை நோண்டுறது அந்த மெசேஜ் இதெல்லாம் பார்க்காதீங்க ஏன்னா பார்த்தால் நம்ம மனசு ஏதாவது பாதிக்கப்படும் அதில் நல்ல தகவல் இருக்கும் நல்ல தகவல் இல்லாத இருக்கும் நமக்கு பிடிச்சவங்க போட்டிருந்தால் பரவாயில்ல பிடிக்காதவங்க ஏதாவது இது மாதிரி குழப்பங்களை உருவாக்கி விட்டுவிடாது அதனால் அதை பார்க்கக்கூடாது எல்லாம் முடிச்சுடுங்க ஃபோனும் அட்டென்ட் பண்ணாதீங்க ஏன்னா வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணாலும் அந்த வாழ்த்து சொல்லிவிட்டு உடனே நெகட்டிவான வார்த்தைகளை அவங்க பேசினாங்கன்னா நமக்கு அது ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும் காலையிலேயே நெகட்டிவான வார்த்தை நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும் அதுவே ஒரு துன்பமாக அப்படி போன வருஷம் எப்படி இருந்தோம் போன வருஷம் அங்கே இருந்தோம் இல்லை இங்கே இருந்தோம் இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு இந்த ஆண்டாவது அதாவது அதை சொல்லும் போதே ஒரு சோகத்தோடு சொல்லும் குணாதிசையும் நிறைய பேருக்கு இருக்குது அதனால் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் அதை முதல்ல ஃபோன் கிட்டேயே போகாதீங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சு கிடிச்சு சாமி மிலங்குணர் சுர தரிசனெல்லாம் முடித்த பின்னாடி அதுக்கு இதெல்லாம் முடித்த உடனே நேராக வந்து ஒரு இனிப்பு சாப்பிட்டுக்குங்க அது சக்கரை ஒரு வெள்ளம் இல்லை தேன் இது மாதிரி எதாவது முதல்ல கொஞ்சம் அதுக்கப்புறம் நீங்கள் டீ சாப்பிட்றீங்க காஃபி சாப்பிட்றீங்க மற்ற விஷயங்கள் சாப்பாடெல்லாம் அப்புறம் இதை முடித்த கடவுள் முதல்ல ஒரு இனிப்பு அது தேனாக இருந்தால் சிறப்பு தேன் இல்லைனா வெள்ளம் வெள்ளம் இல்லைனா சக்கரை இல்லை இனிப்பு ஏதாவது வாங்கி வச்சுக்கிட்டு கூட அதை கூட சாப்பிட்லாம் இது எல்லோரும் வீட்டில் எல்லாம் செய்யலாம் சின்ன பசங்கள் பெரியவங்க எல்லாருமே செய்யலாம் இப்படி செய்துட்டு அன்றைய நாளே தொடங்குங்க அடுத்தது நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னா ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறதான்னு சொல்லிடுங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி என்னை வாழ்த்துங்கன்னு சொல்லுங்க பெரியவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்னை வாழ்த்துங்கன்னு சொல்லுங்கள் நான் இப்போயே உங்களெல்லாம் வாழ்த்திடுறேன் ஓம் நோயற்ற வாழும் குறைவற்ற செலவும் பேரும் புகழும் சிறந்தாரியும் நிலையான நல்ல சிந்தனையும் நல்லதொரு துணையும் குடும்ப இவைகளுக்கு மேலாக இறை அருளும் சுபிட்சமாக வாழணும் நான் வாழ்த்திட்டேன் யாருக்காவது வாழ்த்து வாங்கிக்கிங்க நீங்களும் ஃபோன் பண்ணி அன்றைக்கு முடிந்த மட்டும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் எப்படியும் ஜனவரி ஒன்றுங்கிறதுனால எல்லாரும் வீட்டில் கொஞ்சம் ரொம்ப ஜாலியாகவும் அதே நேரத்தில் எப்படினாலும் சாப்பிட சமையல் எல்லாம் ஒரு வித்தியாசமான சமையல்லாம் இருக்கும் அதெல்லாம் உங்களுடைய வழக்கப்படி எதையுமே மாற்றிக்கொள்ள தேவையில்லை உங்களுடைய சௌகரிப்படி இருங்க ஆனால் பொதுவாக முக்கியமான நாட்களுக்கெல்லாம் நம்ம வந்து வெஜிடேரியனாக சைவமாக இருப்பது சிறப்பு ஆனால் அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நான் டைட்டாக சொன்னேன்னா அந்த வீடியோ ஆப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்கு போயிடுவீங்க பரவாயில்ல அதனால் காலையில் இதை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணாலும் சமைக்கலாம் எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அன்று முடிந்த மட்டும் இது எல்லாமே தமிழ் வருடப்பிறப்பு தான் நமக்கு முக்கியத்துவம் அப்படின்னாலும் ஆங்கில பிறப்பை எல்லாரும் பின்பற்றுறோம் இப்போ பல வருஷங்களாக பின்பற்றுறதுனால தான் இன்றைக்கி இது ஆங்கில பிறப்புக்காக சொல்கிறோம் இதை இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செய்து உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி செய்ய சொல்லுங்கள் அவங்களுக்கெல்லாம் நல்லது எல்லாருக்குமே நன்மையான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் இதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறணும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் நட்பை பலப்படுத்துங்க பகையாக இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க நட்பை திரும்பியும் சரி பண்ணிக்கங்க சின்ன சின்ன கோபத்தில் தான் விட்டுருப்போம் அதெல்லாம் சரி பண்ணிங்க இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக அமையட்டும் அப்படின்றதையும் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலம்